லெக்சரூல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஆல்ரெடி ஒரு வீடியோ நாங்கள் அப்லோட் கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு மறுநாள் தான் இந்த வீடியோ. ஸோ நீங்கள் ஆமாம் ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்கணுன்னா அந்த வீடியோ நீங்கள் போய் பாருங்கள். இது ரெண்டாவது இன்னைக்கு எங்கே போகிறோன்னு எங்களுக்கு தெரில, ஊட்டியில் தான் இருக்கோம், எங்கேன்னு தெரில. ஸோ நாங்கள் போன பிறகு உங்களுக்கு நாங்கள் வீடியோ எடுத்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். சரிங்களா, நம்ம சேனலை புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ரெண்டாவது பெல் ஐக்கானையும் தட்டி விட்ருங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். I'm coming home, I'm coming home, tell the world I'm coming. விட்டுட்டு என் குட்டியமா ஃபோட்டோ எடுக்கான் தனியா முட்டா அப்பைய ஃபோட்டோகிராஃபர் வருதான். எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்க, பட் இதில் ஃபோட்டோ எடுக்க தான் கஷ்டம். எங்க போறோம் தெரியல, அந்த இடத்துக்கு போயிட்டு நான் உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன். சோ நம்ம போலாம் அடுத்த ஸ்பாட்டுக்கு போவோம். இது ஷூட்டிங் ஸ்பாட்டா? பையா படம், பையா படம் பாட்டு எல்லாம் இங்கதான் எடுத்தாங்களாம். சோ அதான் பேக்கர் வாச்சி பாட்டு, அந்த ஒரு சாங் அடடா மலடா சாங் அந்த இடத்துல தான் எடுத்தாங்களாம். இங்க எடுத்துருக்காங்க இருக்கோம்னா பைக் ரான் என்ற ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இடையில டிராமலா இருந்துச்சு, போவேல அந்த டிராமா காட்டுறோம். இந்த வீடியோ இந்த இடத்துல தான் நான் காட்ட போறோம் உங்கள்கிட்ட. ஸோ கூலிங் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கா, இல்லை நாங்கள் வந்து இங்கே இருந்தனால அப்படி கம்மியாகிச்சான்னு தெரியல. எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க, கூலிங்காக தான் இருக்குது. ஸோ கார் அங்கே பார்க்கிங் பண்ணிட்டு இங்கே நடந்து போகணும்னு சொல்கிறாங்க, அப்படியே போய் பார்ப்போம் எப்படி இருக்கணும். சரிங்களா, 1.5 கிலோமீட்டர் இருக்குது இங்கே பைகிராஸ் ஃபால்ஸ் போகிறதுக்கு. நடந்து தான் போயிட்டுருக்கோம், கார் எல்லாம் அவ்வளோ அலோடு கிடையாது. ஸோ நாங்கள் எல்லாருமே நடந்து தான் போயிட்டுருக்கோம். பின்னாடி எல்லோரும் வராங்க, எங்கள் வெங்கட் மச்சான் எங்கள் கூட வராரு, பேசி துணைக்கி வராரு. பைக்ராங்கிறதுதான் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஸோ சுத்தமாக இருக்கு, எல்லாத்துக்கும் காசு வாங்குறாங்க டிக்கெட்டுன்னு சொல்லிட்டு. அதுதான் டூர் பார்க்கிங்கு ஒரு வண்டிக்கு 60 ரூபா. கேமரா நாட் அலோட். தமிழ்நாடு ஃபாரஸ்ட் பைக்ரா ஃபால்ஸ். அம்மா கதை போடுவீங்களா? எஸ், தமிழ்நாடு அம்மாக்கு வந்து தமிழ்நாடு ஃபாரஸ்ட் பைக்ரா ஃபால்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஸோ ஃபால்ஸ், ஸோ தண்ணி ரொம்ப ஓடலை, கம்மியாக தான் ஓடுது. பட் ஆனால் அங்கே போக முடியுமான்னு தெரில, ரொம்ப தூரத்துக்கு போக முடியுமான்னு தெரில, வேற லெவலாக இருக்குது. கூலிங் தான் கொஞ்சம் கம்மியாகிடுச்சு, நாங்கள் 2 டேஸ் இங்கே இருந்ததுனால கூலிங் கம்மியாகிடுச்சு. ஸோ நடந்து போய்கிட்டு இருக்கோம், ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டோம். அங்கேருந்து நடந்து ரொம்ப தூரம் நடந்து வந்தோம், அந்த அங்கேருந்து ரொம்ப தூரத்தை நடந்து வந்து உள்ளே பார்த்துட்ருக்காங்க எல்லோரும். வெங்கட் மச்சான் எங்கே போய்கிட்டு இருக்கோம்னா, இது முடிஞ்சிச்சு, ஃபால்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்து வந்து நாங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். பையா படத்தில் அடடா மலைங்கிற சாங்குக்கு பாடிந்தாங்களே, அது வேறையா? சரி, அடுத்த இடத்துக்கு போகிறோம், அதை காட்டுறோம் பாருங்க. அப்படி டேம் இடையிலேயே ரன்னிங்லேயே டேம் இருந்துச்சு, ஸோ அங்கே நின்றுப்பாடிட்டோம். அப்படியே அந்த இடத்துல தான் நின்று, இங்கே எல்லாருமே இங்கே தான் நிற்கிறோம் தான், எல்லாம் இங்கே நிற்கிறோம். சுபாஷ் இங்கே பார்க்கிங் அங்கே போட்டாச்சு காரை. ஸோ இந்த பிரிட்ஜ் எல்லாருக்குமே தெரியும், அந்த எல்லாருக்குமே இந்த சாரலும் இந்த கூலிங்கும் வேற லெவலா இருக்கு இந்த இடத்துல. ஆல்ரெடி காய்ச்சல வந்துடும் போல இருக்கு, அப்படி இருக்கு. சவுண்டு கேக்குதான் தெரியல, பாத்துக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சுத்தி மலைதான், அந்த மலை மேலதான் நாங்க இருக்கோம். அப்படி புடுங்குது இந்த இடம்னு உங்களுக்கு ஆல்ரெடி காமிச்சிருப்போம். ஸோ மேலேருந்து கீழே வர வரைக்கும்
பயப்புல பயந்துருச்சு. இல்ல வலுக்குது, வலுக்குது, ரொம்ப வலுக்குது. உண்மையே வலுக்குது, உண்மையே சொல்லு, பயந்தேன்னு சொல்லாது. ஏன்னா சுபாஷோட நாலு பேர் உண்டாங்களா, என் மச்சனோட காலேஜ் பசங்களோட நான் வந்திருக்காங்க, நாலு பேர் உருண்டுருக்காங்க மேலேருந்து. அங்கேருந்து அங்கேருந்தா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அந்த மாதிரி அந்த மேலேருந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த இடத்துலேருந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கு, வேறெல்லாம் நிறையா இருக்கு. கொஞ்சம் ஈஸியாக இருக்கு. கீழே வந்து என்ன இருக்குன்னா தண்ணி இருக்கு, இன்னும் தெரிய மாட்டேது. ஏரி, ஏரி தானே இது ஃபுல்லாக. அப்புறம் குதிரை ஃபோட்டோஸ் எடுக்கிறது. இப்போ குதிரையில் அருளில் போகிறாங்க. இதை நீங்கள் இப்போ ஒரு காமெடியாக தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க நம்ம குதிரையில் போவோம். குதிரையில போயிட்டு இருக்கும் இந்த இடத்துக்கு. எப்படி பயப்படுற? ஆமா ஆமா, குதிரையில போயிட்டு வந்தோம். வீடியோ கண்டிப்பா தெரிஞ்சிருக்கு எப்படி கத்துச்சுன்னு. வெறித்திரம் உண்மையிலேயே ஏறதுன்னா ரொம்ப செம்ம. அது எப்படி சொல்றது, ஒரு அள்ளு உழுது உடம்புல பிடிக்கணும், அப்படியே ஆடுது, ஒரே ஒரு ஆட்டம் ஆடுது. ஒத்த கையிலனா வீடியோ எடுக்கும் போதே நான் கொஞ்சம் தான் எடுத்து. ரோட்ல போறது வேற, இது காட்டுக்குள்ள அப்படி மேலே ஏறும் போது முடியல. ஏன்னா ஒரு மாதிரி இருக்கு. மூணு குதிரை இப்பதான் முடிச்சுட்டு இப்ப மேல போனேன். இப்ப இது மேலதான் ஏறணும். கார் அந்த அங்க நிக்குது. இதுதான் நடக்கும். இது வலுதான் செய்யும், வேற வழி இல்ல, ஏறித்தான் ஆகணும். குரங்கோட அட்டகாசம். காலையில சாப்பிட்டு அதே ஹோட்டல்ல தான் சாப்பிட்டோம். சூப்பரா இருந்துச்சு. இப்ப சாப்பிட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து பொட்டானிக்கல் கார்டன் போய்கிட்டு இருக்கோம். அங்கே போய் பார்க்கலாம். பொட்டானிக்கல் கார்டன் வந்துட்டு அப்படியே நடந்து போகிறோம். உள்ளே போக பிடிக்கலன்னா கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. ஸோ அதனால உள்ளே போல எல்லாருமே சுற்றி பார்க்கலாம்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்க கிளம்பியாச்சு. எல்லாம் நடந்து போயிட்டு இருக்கோம். இதோட இந்த வீடியோலாம் முடிச்சுக்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்ம ரூம்க்கு வந்துட்டோம். பொட்டானிக் கார்டு உள்ளே நாங்கள் போகல, அந்த கார்டனுக்குள்ளே உள்ளே போகலை. ஏன்னா இங்கே ஒன்றுமே இல்லை. ஸோ சும்மா சுற்றி பாட்டு வர்றதுக்கு எதுக்கு போயிடுன்னு சொல்லிட்டு சாக்லேட்ஸ்லாம் வாங்கிட்டு அப்படியே அங்கே சுற்றி பார்த்துட்டு வெளியிலேயே சுற்றி பார்த்துட்டு அப்படியே கிளம்பி ரூம்க்கு வந்துட்டோம். பக்கத்தில் ரூமும் இதுவும் இப்போ ரொம்ப பக்கமாக இருந்துச்சு. முடிச்சுட்டு அப்படி வந்துட்டோம். சரி அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஓகே, வீடியோ வந்து லைவ் ஆல்ரெடி போட்டுருவோம். லைவ் பார்க்குறவங்க பாருங்கள், வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கோம் அதையும் பாருங்கள். சரி ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரேன். உங்களுடைய எளிய கப்பல் ஸ்ட்ரக்சர் ரூல். பாய்.